ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன். என்ன ஸ்வீட்னால், இது 5 மினிட்ஸில் இந்த ஸ்வீட்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப்பில் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு 5 நிமிஷம் ஆகவே இல்லை, கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களாம் ரொம்ப டேலண்ட் போல் இருக்குது, அதனால் 5 நிமிஷத்தில் வந்து இந்த ஸ்வீட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஏன் வந்து அது நம்ம எதுக்கு அது நம்ம ஏன் வந்து அது ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஏன் சாப்பிடலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சரி, நம்ம பண்ணும்போது ஒரு யூடியூப் பண்ணிடலாம், ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட் எடுத்தனா ஒரு இரும்பு கடாயோ இல்லாட்டி நாஸ்டாக தோசை இதோ வந்து மொதல் வந்து நீங்கள் கேஸில் வச்சுட்டு, அப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு கப்பு, நான் ஒரு கப்பு காமிச்சிருக்கேன் ஒரு கிளாஸில், அதில் வந்து கொஞ்சம் 1/4 இது வந்து நான் சுகர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 2வது வந்து கார்ன்ஃப்ளவர். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து எப்படின்னா 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து அளவு தெரியவில்லை, நான் வந்து பாக்கெட்லேயே வந்து புதுசாக அப்புறம் வாங்கிட்டு சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்டை. நான் என்ன பண்ணேன், கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு தெரியும், எனக்கு வந்து அந்த அளவு தெரியவில்லை, நான் வந்து உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சேன். நீங்கள் வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டால் போதும், 1 கப் சர்க்கரை, அப்புறம் 1 கப் பால். இந்த 3 இருந்தாவே, இந்த 3 திங்ஸ் இருந்தாவே போதும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு, அப்புறம் ஏலக்காய் வந்து 3-4 வந்து தட்டி நல்லா பொடியாக போட்டு நீங்கள் நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கலரிக்கிட்டே இருக்கணும். அப்போ 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ எனக்கு அது வந்து கலரிக்கிட்டே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கெட்டியான தன்மை வரும், ஒரு கெட்டியாக ஒரு தன்மை வரும். அப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இங்கே பாருங்கள், ஏலக்காய் போடுறேன் பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலரணும். அதாவது கலரிக்கிட்டே இருக்கணும். கலரும் போது அந்த கெட்டி பதார்த்தம் வந்தவொடனே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால், அது வந்து நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இந்த கெட்டி பதார்த்தம் வந்தோம்னா நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். சரி, நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதை பார்க்கும்போது. அப்புறம் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ், உங்களுக்கு பிடிச்ச எந்த எசன்ஸ் ஆனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டேன். அப்புறம் வந்து 1 ஸ்பூன் நெய் போட்டேன். இந்த நெய் போடுறதுக்கு வீடியோ பண்ண மறந்துட்டேன், அதனால் நீங்கள் 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா கிளறிட்டு இந்த ஃப்ரீசரில் வந்து இங்கே பாருங்கள், இந்த கிளாஸில் வந்து போட்டு இந்த ஃப்ரீசரில் 5 மணி நேரம் கழித்து தான் நீங்கள் எடுக்கணும். கிட்டத்தட்ட 5 ஹவர்ஸ் நீங்கள் வந்து அந்த 5 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அழகான ஒரு வரும். அப்போ உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். ஓகே, 5 மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன். தேங்க்யூ. 5 மணி நேரம் கழித்து எடுத்தாச்சு, இது 5 மணி நேரம் கழித்து இது வந்து எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நானே வந்து பாதி சாப்பிட்டுட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இது பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே நினைப்பீங்க எவ்வளோ பரவாயில்ல, ரொம்ப டேஸ்ட். அவங்க யூடியூப்பில் எடுத்திருந்தால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சுவையாக இருக்குது. ஓகே, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மாலை அணிந்தவரே போற்றி.
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன். என்ன டிப்ஸ்னா, எலும்பு எலும்பு பத்தி நான் டிப்ஸ் சொல்ல போறேன். எலும்புங்கிறது வந்து போன். போன் பத்தி நான் என்ன இப்ப டிப்ஸ் சொல்ல போறேன்னா, ஆக்சுவலா வந்து போன் வந்து எப்படின்னா, நம்ம வந்து நடமாடத்துக்கும் நான் நடக்கிறதுக்கும் நம்ம வந்து நல்லா வந்து வாழ்க்கையை நடத்திருக்கோம் நம்ம வந்து ரெண்டுமே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. நம்ம வந்து நல்லா நடக்கணும்னா அது எலும்பு தான் காரணம். நம்ம நல்லா வேலை பண்றோம்னா அதுவும் எலும்பு தான் காரணம். நம்ம வந்து ஸ்பீடு ஸ்பீடா நடக்கிறோம்னா அதுவும் வந்து எலும்பு தான் காரணம். நம்ம வாழ்க்கைக்கு வந்து நம்ம எலும்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அந்த பகுதி நம்ம உடம்புல வந்து. அதனால வந்து நம்ம எலும்புக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம முக்கியத்துவம் தரணும். நம்ம எலும்புக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் தரலைன்னா அவ்வளோதான் எலும்பு டப்புன்னு உடச்சி போயிடும். அதனால வந்து என்னன்னா, நம்ம எலும்புக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். நம்ம அதுக்கு என்னென்ன நம்ம என்னென்ன சாப்பிடணும், அதுக்கெல்லாம் என்னென்ன சாப்பிடணும், கேரட் வந்து ரொம்ப நல்லது. கேரட்டு வாழைப்பழம் இது வந்து ரொம்ப நல்லது. இது எப்படின்னா, இந்த கேரட்டில் வந்து என்னென்னா மெக்னீஷியம் பொட்டாசியம் இது ரெண்டுமே இருக்குது. கேரட்டில் வந்து மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு இருக்கவில்ல என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து வந்து மிகவும் வந்து அதாவது நம்ம எலும்பை வந்து தாங்கி கொள்கிற அளவுக்கு வந்து அந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எலும்பு இருக்குல்ல, நம்ம அதை தாங்கி நம்ம வந்து எப்படின்னா, நம்ம தாங்குகிற சக்தி இருக்கவில்ல தான் நம்ம வேலை செய்கிறோம். நம்ம தாங்குற சக்தி இல்லைன்னா அப்படியே பம்பை படுத்துக்குவோம். நம்ம இது வலிக்குது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போலாம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கே வந்து எலும்பு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படிங்கிறாங்க. சின்ன குழந்தை, அந்த குழந்தை வந்து என்கிட்ட வந்து எங்கள் நெட்டிசன்ஸ் ஃபோன் பண்ணி, அவன் படிச்சுட்டே இருக்கிறான், ஆன்லைனில் வந்து படிச்சுட்டே இருக்கிறானா, உட்காந்து முதுகு செம்ம வலி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். முதுகு வந்து ரொம்ப வலிக்குது, கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. அதெல்லாம் என்ன காரணம்? எலும்பு தான் காரணம். இந்த எலும்பு வந்து நம்ம பலமாக இருந்தால் தான் எல்லா வேலையும் செய்ய முடியும், எல்லா இதுவும் சுறுசுறுப்பாக நம்ம செய்ய முடியும். அதுக்கு வந்து முக்கியமானது வந்து என்னன்னா, நம்ம அதனால தான் கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சிருக்கிறாரு. காய்கறிகள், பழங்கள் எல்லாமே வந்து பூக்களில் இருக்கிறது எல்லாமே வந்து கடவுள் வந்து படைச்சிருக்கிறாரு. அதனால தான் இதுலேருந்து நம்ம எடுத்து நம்ம உடம்பை வந்து காப்பாற்றிக்கணும். அந்த காப்பாற்றிக்க முடியும், அதனால தான் காப்பாற்றிக்கணும். அதனால தான் கடவுள் வந்து இதெல்லாம் படைச்சிருக்கிறாரு. காய்கறிகள், பூக்கள், பழங்கள் எல்லாமே படைச்சிருக்கிறாரு. இப்போ என்னென்னா, இப்போ எலும்புக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த எலும்பில் வந்து கேரட்டு வந்து முக்கியமாக எடுத்துக்கோங்க. ஜூஸ் போட்டு குடித்தாலும் சரி, நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் சரி, அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி வாழைப்பழம் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நரம்பு மண்டலம். நம்மளுக்கு வந்து நரம்பு மண்டலம் வந்து சீராக இயங்கவும் கால் தசைகள் எலும்புகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வேகமாக நடக்கவும் பொட்டாசியம் நிறைந்துள்ள வாழைப்பழம் உதவுகிறது. இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து வாழைப்பழம் வந்து எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அடுத்தது வந்து கம்பு வந்து விற்கிறதுல இப்போலாம் வந்து கம்பு தானியங்கள் வந்து ரொம்ப வந்து இப்போ யூஸ் பண்ணுறாங்க. தானியங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து தானியங்கள் என்னென்னா, கம்பு இருக்குல்ல, அந்த கம்பு வந்து அடிக்கடி யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இதாகவும் நீங்கள் புட்டு மாதிரி கூட சாப்பிடலாம். இந்த கம்பு அப்படின்னு இருக்கும், கம்பும் எல்லாமே இருக்கும். இந்த தானியங்கள் தான் வகைகள் தான் இருக்கும் அந்த கம்பு அப்படின்னு. அது வந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் கூழ் போட்டும் சாப்பிடலாம். நீங்கள் வந்து என்னவெல்லாம் உங்களுக்கு என்னென்ன தோணுதோ, இப்போலாம் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. தானியத்தங்களை கூட வெரைட்டிஸ் ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் வந்து கம்புலையும் நீங்கள் வந்து வெரைட்டிஸ் பண்ணி என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து சேமியா கூட வந்திருக்கு, கம்பில் சேமியா வந்திருக்கு, புட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி இட்லி கூட நம்ம வந்து இட்லி வேணும்னா அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப, அதே மாதிரி பச்சை பருப்பு இருக்குல்ல, பச்சை பருப்பு பாயாசம் வந்து ரொம்ப நல்லது சொல்லிடுறாங்க. எலும்புக்கு பச்சை பருப்பு பாயாசம் வந்து நீங்கள் எப்படின்னா, பச்சை பருப்பு வந்து நீங்கள் பாயாசமும் போட்டு குடிக்கலாம், குக்கரில் வந்து வேக வச்சு நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சை பயிறு நீங்கள் சாப்பிடலாம். இதனால் வந்து எலும்புகள் வந்து ரொம்ப பலமாக இருக்குது, பலமாக இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னது போகிற எலும்பு வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.